حي على الفلاح. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை விடவா ஜிஹாதின் மீதும் ஷஹாதத்தின் மீதும் ஆசி உள்ளவர் உள்ளவர்களை நீங்கள் பார்க்க முடியும், தேட முடியும், அல்லது சஹாபாக்களை விடவா? அதற்கென்ற என்ன வரைமுறையை வைத்தார்கள்? ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வாழ்க்கையிலே ஜிஹாத் செய்வதற்கு அனுமதி வழங்கவில்லை? ஏன் அல்லாஹ் அனுமதி வழங்கவில்லை? குர்ஆனை கொண்டு நீங்கள் அழையுங்கள், அது உங்களுடைய ஜிஹாத் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏன் கூறுகிறான்? அடுத்து பாதிக்கப்படக்கூடிய மூமின்களுக்காக உதவி செய்வதாக இருந்தாலும் அதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வரையறையை வைக்கின்றான். பாருங்கள், ஒரு நாட்டிலே முஸ்லிம்களுக்கு எங்கேயாவது பாதிப்பு என்றால் அங்கே ஒரு முஸ்லிம் செல்ல வேண்டுமா, செல்வது எப்படி? இது இன்றைய முஸ்லிம் வாலிபர்களை குறிப்பாக அவர்களுடைய உள்ளங்களிலே ஓடக்கூடிய ஒரு கேள்வி. இன்று ஈராக்கை பார்க்கிறார்கள், சிரியாவை பார்க்கிறார்கள், இன்னும் பல முஸ்லிம் நாடுகளை பார்க்கிறார்கள். அங்கே எதிரிகள் ஆக்கிரமித்து விட்டார்களே, அவர்களை பாதுகாப்பதற்கு நாம் புறப்பட வேண்டாமா என்று அவர்கள் அந்த நாடுகளுக்கு செல்வதற்காக ஆயத்தமாகிறார்கள், செல்ல நினைக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, இந்த இடத்தில் தான் நம்முடைய வாலிபர்கள் மார்க்கத்தை புரிய வேண்டிய அந்த புரிதலிலே தவறு இருக்கிறார்கள். நம்முடைய மார்க்க அறிஞர்கள் எவ்வளவு அழகான விளக்கங்களை சொல்கிறார்கள் பாருங்கள். கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும், போராட வேண்டும். ஆனால் அதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வரையறை என்ன? சூரத் அன்ஃபாலுடைய 22வது வசனத்திலே ரப் சொல்கிறான், வல்லதீனா ஆமனு வலம் யுஹாஜிரு மாலக்கும் மின் விலாயத்திஹிம் மின் ஷைஇன் ஹத்தா யுஹாஜிரு. மதீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு மக்காவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அங்கே நசுக்கப்படக்கூடிய செய்தி கிடைக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அவர்களுடைய உதவிக்காக போகாதீர்கள், அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வரட்டும், அவர்கள் ஹிஜ்ரத் செய்து உங்களிடத்தில் வருகின்ற வரை அவர்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இல்லை. ஒன்று. இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், அடுத்து மார்க்க விஷயத்திலே அவர்கள் உங்களிடத்திலே உதவி தேடினார், எங்களது உயிரை பாதுகாக்க நீங்கள் வர வேண்டியதில்லை, சரி, நாங்கள் இங்கே தொழ முடியவில்லையே, நோன்பு வைக்க முடியவில்லையே, எங்களுக்கு நீங்கள் உதவிக்கு வாருங்கள் என்று அழைத்தாலும் கூட அந்த நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் உதவிக்கு செல்ல வேண்டும். ஆனால் அதற்கும் ஒரு வரையறை ரப் சொல்கிறார், அல்லாஹ் சொல்கிறான், சகோதரர்களே, யாரிடத்தில் நீங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டீர்களோ, யாரிடத்தில் நீங்கள் உடன்படிக்கை செய்து ஒரு நாடு இன்னொரு நாட்டோடு போர் தொடுக்க கூடாது, ஒரு நாட்டுடைய உள் விவகாரங்களில் இன்னொரு நாடு தலையிடக் கூடாது என்பதாக நீங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டீர்களோ, நீங்கள் அப்படிப்பட்ட நாட்டில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களுடைய உதவிக்கு நீங்கள் போகக்கூடாது. அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒன்று, ஹிஜ்ரத் செய்து வந்துவிடட்டும். அன்பு சகோதரர்களே, இது அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த கட்டளை. அவர்களை விடவா முஸ்லிம்களின் மீது பாசம் உள்ளவர்கள் ஹரீஸுன் அலல் முஃமினீன். ஒவ்வொரு துஆவிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்காக ஹிஜ்ரத்திற்கு பிறகு துஆ செய்தார்கள். மூன்று சஹாபாக்கள் தடுத்து வைக்கப்பட்டார்கள், கட்டி போடப்பட்டார்கள், ஒவ்வொரு தொழுகிலே துஆ கேட்டார்கள், அல்லாஹும்ம அன்ஜி அய்யாஷ் இப்னு அபி ரபீஆ, அல்லாஹும்ம அன்ஜில் வலீத் இப்னு அல் வலீத், யா அல்லாஹ், உன்னுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்ய நினைத்து அங்கே துன்பத்திற்கு ஆளாகி கட்டி போடப்பட்டிருக்கிறார்களே, விலங்கிடப்பட்டிருக்கின்றார்களே, அவர்களை பாதுகாத்து இன்னும் கொண்டு வந்து சேர்ப்பாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார். அன்பு சகோதரர்களே, இந்த நேரத்திலே துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். இப்படி நாடுகளுக்கு மத்தியிலே ஒப்பந்தம் இருக்கும் போது அந்த நாடுகளிலே சென்று சண்டை செய்வது,
அங்கே உள்ள மக்களை பாதுகாக்கின்றோம் என்ற பெயரிலே அங்கே சென்று அந்த சண்டைகளிலே கலந்து கொள்வது, இது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு குர்ஆனுடைய வழிகாட்டுதலுக்கு மாற்றமான ஒன்று. சகோதரர்களே, நீங்கள் கேட்கலாம், அப்படி என்ன அதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கிறது என்பதா? சகோதரர்களே, மார்க்கத்தை சரியாக படித்திருந்தால் அதற்கு கண்டிப்பான ஆதாரங்களை அவர்கள் புரிந்திருப்பார்கள்.